ஈன்றவன் வினை அவன் என்றவனுக்கு வாழ்வாதாரமாகும். குரோதம் பழிவாங்கும் உணர்வு இவை விளையும் இன்னல்களுக்கு அஸ்திவாரமாகும். தாய் தந்தையர் சந்ததியர் வாழ்வில் சந்தோஷம் சங்கமிக்க எண்ணுவர். ஆனால் சந்ததியர் வாழ்வு ஈன்றோர் கர்மத்தை அடிப்படையாக கொண்டது. அமிர்தத்தை வழங்க எண்ணலாம். அடிப்படை விதி தவறினால் அது ஆலகால விஷமாகும். தம் சந்ததியர் வாழ்வை தாம் எவ்வாறு உருவாக்கப் போகின்றீர்கள்? சந்ததியருக்கு ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் ஞானத்தையும் வழங்கியிருப்பீர்கள். ஆனால் நல்லவை கெட்டவைகளை பகுத்தறியும் அறிவையும் புகட்டியுள்ளீர்களா? அவ்வறிவல்லவா சந்ததியின் கர்மத்திற்கு அடிப்படை. மானிடர் மானிடரோடும் சமுதாயம் சமுதாயத்தோடும் ராஜ்யம் ராஜ்யத்தோடும் போரிடுகிறது. இவை முன்னோர் வினைப்பயன் அல்லவா? குரோதம் மரணம் குருதிப்புணல் இவை அழிவை விதைக்கும் விதைகளாகும். அதை விதைத்தால் தாய் தந்தையர் சந்ததியருக்கு ஜனனத்தோடும் மரணத்தையும் பரிசளிப்பதாகிவிடும். அன்பெனும் பிரகாசத்தோடு அழிவெனும் கார் இருளையும் வழங்குபவராவீர்கள். வழங்கிய இருள் அவனது வாழ்வையும் பீடிக்குமேயானால் அவனது சந்ததியினருக்கும் அப்பரிசையே அவன் வழங்குவான் அல்லவா? அன்பா அழிவா? சிந்தித்து செயலா. எதிர்காலத்திற்கான மறுபெயரே போராட்டம். இன்று மனதில் தோன்றும் ஆசை நிறைவேறவில்லை என்றால் இதயம் அது எப்போது கிடைக்கும் என்று போராடும். கனவு என்று நனவாகும் என்று மனம் சதுராட துவங்கும். எனினும் வாழ்வானது எதிர்காலத்திற்கும் உரியதல்ல, இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல. வாழ்வென்பது வாழும் நேரத்திற்கே சொந்தம். அதாவது நிகழ்காலத்தின் அனுபவம்தான் வாழ்வின் அனுபவம். மனித இனம் இதை அறிந்திருந்தும் சத்தியத்தை ஏற்க மனம் மறுக்கிறது. ஒன்று முடிந்தவை பற்றி எண்ணி மனிதன் மனம் நோகிறான். இல்லை, இனி நடக்கவிருக்கும் எதிர்காலம் குறித்தெண்ணி மனம் வேகிறான். இறுதியில் வாழ்வை தொலைக்கிறான். ஒன்றை உணர்ந்தால் நன்மை விளையும். நடக்கவிருப்பதை கணிக்க இயலாது. நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது. நடப்பதனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம். நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது? சிந்தித்து செயலாற்றுங்கள். சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதே அகிலத்து பெற்றோர் அனைவரது அகத்திலும் உள்ள ஆசை. தம்மால் இவ்வுலகில் பிறந்த அவர்கள் அவரவர் கர்ம வினைப்படி எதிர்காலத்தை வரவேற்று எதிர்கொள்கின்றனர். வருங்காலம் நல்முறையில் அமைய வரும் ஒரு காலம் என வேண்டாதாரும் உண்டா? எனினும் சுகம் மற்றும் பாதுகாப்பு இவ்விரண்டும் அகிலத்தாரின் கர்மாவோடு தொடர்புடையதல்லவா? அகிலத்தில் ஓர் ஜீவனின் பிறப்பு வளர்ப்பால் பெறும் சிறப்பு, பெரும் சிறப்பு பெரும் சிறப்பாய் அமைய அவசியம் தேவை பரம்பொருளின் அரவணைப்பு. நல் வளர்ப்பு நல்லொழுக்கம் கொண்டவன் சரித்திரம் படைக்கிறான். தாய் தந்தையர் நல்லொழுக்கம் போதித்தால் சந்ததி சாதனை படைக்கும்.
எதிர்காலம் அவர்கள் சரித்திரம் பேசும். இருப்பினும் பெரும்பான்மை பெற்றோர்கள் தம் சந்ததிக்கு நல்லொழுக்கம் தேவை என்பதையே மறந்து அவர்கள் வளர்ச்சியின் மேல் அக்கறை காட்ட தவறிவிடுகிறார்கள். பெற்றவரின் அக்கறையை பெற தவறுபவர்கள் வாழ்வெண்ணும் நதியினில் நீந்தி கடந்து அக்கறையை எட்டுவதில்லை. நமது இந்த யாத்திரையில் சந்திப்போம் இரு தரப்பினரை. இது வென்றோர் வீழ்ந்தோர் கதை. இதில் அடங்கியுள்ளது பெரும் வம்ச விருட்சத்தின் விதை. நினைவில் பதியுங்கள் இதை. நிகழும் வாழ்வின் நிகழ்வு சிலரின் சிந்தனைகளை இதுபோல் சிதைத்து விடலாம். சிதைந்த சிந்தனை சிலரின் மனதில் வன்மத்தை விதைத்து விடலாம். ஆனால் எதிர்காலம் மனிதனின் சிதைந்த சிந்தனைக்கு வழிவகுக்குமா? நடவாது. ஒருவன் உயர்ந்த ஓர் மலை சிகரத்தின் அடியில் நின்று அதன் உச்சியை அடைய முடியும் என்று நினைப்பதால் மட்டும் அவன் மன எண்ணம் நிறைவேறுமா? இயலாது. முயற்சி வேண்டும். மலையின் சிகரத்தை அடைய முயற்சிக்கையில் தடைகள் உருவாகலாம். உருவாகும் தடைகளை உடைத்தெறிய தன் சக்தியையும் யுக்தியையும் பயன்படுத்தி உச்சியை அடைய வேண்டும். சூழலுக்கேற்ப வாழ பழக வேண்டும். வன்மம் அவன் மனதில் விருட்சமாக எழுந்தால் லட்சியத்தை எட்ட நிச்சயம் முடியாது. இறைவனை மனதில் நிறுத்தி எதையும் தொடங்க வேண்டும். இது அனைவரின் வாழ்விற்குமான அறிவுரை அல்லவா? சத்திய நெறியில் வாழ்வதை விட்டு இருள் பற்றிய வழியில் பற்றுதல் கொண்டால் மனிதனின் வாழ்வு அதன் பிறகு வெற்றுப்புள்ளியாகும், அதோடு முற்றுப்புள்ளியாகும். வாழ்வில் அனுபவம் கற்றுத்தரும் பாடம் இது. அப்படியென்றால் வாழ்வின் பாதை எதுவாக வேண்டும்? அமைதியும் நிம்மதியும் மற்ற இருளான பாதையா, இல்லை ஒளிபொருந்திய இறைவனின் மார்க்கமா? அனைவரது வாழ்விலும் ஒரு முக்கிய சம்பவம் நிச்சயம் நிகழும். அனைத்து கனவுகளும், அனைத்து ஆசைகளும், அனைத்து விருப்பங்களும் தகர்ந்து போகும் நிகழ்வு. திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் தரைமட்டமாகும். அச்சமயம் ஒருபுறம் தர்மம் இருக்கும், மறுபுறம் சுகம் இருக்கும். அந்நிலையையே தர்ம சங்கடம் என்பார்கள். தர்ம வழியினை மேற்கொண்டால் சங்கடம் உருவாகும். தர்மத்தினை தியாகம் செய்தால் சுகம் கிட்டும். சற்றே சிந்தியுங்கள். சிலருக்கு உறவுகளுக்கு விரோதமாக சத்தியத்தை உரைக்கும் நிலை ஏற்படுகிறது. தரித்திரம் தலைவிரித்தாடும் வேளையில் இலகுவாக களவாடும் மார்க்கம் சிலருக்கு புலப்படுகிறது. ராஜ்யத்தை ஆளும் ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்ற ஒரு நாட்டின் அரசன் மூலமாக சில வேளைகளில் அதர்மம் பிறக்கிறது. பலரது வாழ்வில் இதுபோன்ற நிகழ்வுகள் நிகழ்கின்றன. ஆனால் பலர் இதுபோன்ற நிலைகளை தர்ம சங்கடம் என்னும் ரூபத்தில் காண்பதில்லை. நல்வழி யாது என்பதை அவர்கள் ஆலோசிப்பதே கிடையாது. ஈக்களின் கூட்டம் இனிப்பினால் கவர்ந்து இழுத்து வரப்படுவதைப் போல அனைவரும் சுக மார்க்கத்தை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையில் தர்ம சங்கடம் என்னும் க்ஷணம் இறைவனாகப்பட்டவன் விலகும் க்ஷணமாகிறது. உருவான இன்னலை கண்டு பயம் கொள்ளாமல், சுகத்தினால் ஈர்க்கப்படாமல் தர்ம வழியில் திடமாக நின்றால் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் விலகிச் செல்லாது. காற்றோடு மோதும் மரத்தின் இலையானது மரத்திலிருந்து விடுபட்டு ஆகாயத்தில் காற்றோடு பறக்கிறது. காற்றுக்கு தலை வணங்கும் புல்லானது பூமியிலேயே நிலைத்திருக்கிறது. தர்ம சங்கடத்தின் வேளையில் நாம் சங்கடத்திலிருந்து விலகினால் சுகமானது கிட்டும், வாழ்வு ஆனந்தமாகும். ஆனால்
எதிர்காலத்தில் பக்தி உண்டாகும். ஆன்மா தரித்திர நிலையை பெறும். இறைவன் அருளிலிருந்து வெகு தொலைவு செல்ல நேரிடும். சிந்தித்து செயலாற்றுங்கள். பெண்ணின் கர்ப்பத்திலிருந்து அவதரிக்கின்றவர்கள் இந்த மண்ணில் வாழ்கின்ற தன்னுடைய உறவுகளோடு பிணைக்கப்பட்டவர்களாவர். அனைவருமே ஜனனம், அன்பு மற்றும் பாசம், அதோடு மரணம், இந்த நான்கோடும் அவர்கள் தொடர்புடையவர்களாவர். இந்த அகிலத்தில் அதர்மத்தினை அடியோடு அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவர் உள்ளத்திலும் முதலில் தோன்றுவது உண்மை. ஆனால் பாவச்செயல் எல்லை மீறி தலை விரித்தாடும் வேளையில் தர்மத்தை காக்கும் எண்ணம் கொண்டு இறைவன் அற்புதத்தை நிகழ்த்துகிறார். மகனே, தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமாயின் மனிதன் தன்னுடைய சுயநலம், தன்னுடைய மோக எண்ணம் இவ்விரண்டையும் தியாகம் செய்து அர்ப்பணிக்கும் நிலைக்கு சித்தமானால் நாம் வாழும் இந்த அகிலத்தில் அற்புதங்கள் நிகழத் துவங்குகிறது. அகிலத்தில் அதர்மம் தழைத்தோங்கிய நிலையில் அதில் வாழும் மனிதர் தர்ம வழியில் நடக்கும் வேளையில்தான் எல்லாம் வல்ல இறைவன் தர்மத்தை ஸ்தாபிக்க முயல்வான். மனிதன் துணிந்து நிற்பதை விடுத்து துவண்டு விடக்கூடாது. கொடும் பாவத்தினை எதிர்த்து மனிதன் தர்ம வழியில் தன்னுடைய இறுதி மூச்சிருக்கும் வரை போராடினார். அவனை ரட்சித்து காக்க இறைவனுடைய இருகரம் அவனை அரவணைக்கும். அகிலத்தில் வாழ்பவர்கள் எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து ஆசியை பெற வேண்டுமாயின் அவர்கள் முதலில் தம்முடைய மோகத்தினையும் சுயநலத்தினையும் கைவிட்டு துணிந்து நிற்கும் நிலையை பெற வேண்டும். உண்மையில் பயத்தை மிஞ்சிய ஒரு சத்ரு இந்த உலகத்தில் வேறேதும் இல்லை. பயத்தின் விளைவு யாதென்பதை முதலில் அறிய வேண்டும். பயத்திலிருந்து விடுபடுவதற்காக மனிதர்கள் அநியாயத்தை தமதாக்குகின்றனர். அவ்விடம் அசத்தியம் ஜனனம் எடுக்கின்றது. பயத்தின் காரணத்தால் மனிதரின் மனம் கவலை மற்றும் போராட்டத்தால் நிரம்புகிறது. சிந்தனை என்னும் செயல் அடியோடு நிந்தனைக்குள்ளாகிறது. மனமானது நல்வழியை விட்டு விலகிச் செல்கிறது. பயத்தின் காரணத்தால் மனிதர்கள் மனதில் சந்தேகம் குடிகொள்கிறது. அந்த சந்தேகம் குரோதத்திற்கு வழிவகுக்கின்றது. வாழ்வில் ஆனந்தம் தொலைகின்றது. சத் சித் ஆனந்த் சச்சிதானந்தமே பரமாத்மாவின் ரூபமாகும். மனிதன் பயம் என்னும் காரணத்தால் பரமாத்மாவை விட்டே விலகிச் சென்று விடுகிறான். தர்மம், தர்மம் பற்றி அனைவரும் சிந்திப்பார்கள். சிலர் தமது தர்மம் பற்றி சிந்திப்பார்கள். வேறு சிலர் மற்றோரின் தர்மம் பற்றி பேசுவர். அடுத்தவரின் அதர்மம் பற்றி விவாதித்துக் கொண்டே இருப்பார்கள். தர்மம் குறித்து சிந்திக்காதவர்கள் அகிலத்தில் எவரும் இல்லை என்றே கூறலாம். ஆனால் தர்மம் என்பதன் உண்மை விளக்கம் யாது? அதனை யாரேனும் புரிந்து கொண்டார்களா? தர்மம் மானிடருக்கு பிற மானிடர்களோடும் பரந்த இந்த சிருஷ்டியோடும் சுகமாக வாழும் ஞானத்தை தருகிறது. ஆகையால்தான் தர்மம் நிலவும் ஸ்தானத்தில் மனிதனுக்கு எப்போதும் அமைதி கிட்டுகிறது. அதை தாம் அனுபவித்ததுண்டா? மனிதரின் அனைத்து போராட்டங்களையும் தர்மம் அழிக்க வல்லது. ஆனால் உலகில் வாழும் அனைவரும் போராட்டம் இல்லாமல் வாழ இயலும் என்பது எவ்வாறு சாத்தியமாகும்? சற்று சிந்தியுங்கள். அன்பு நிலவக்கூடிய ஒரு இடத்தில் போராட்டம் மூள இயலுமா? ஆம் என்று கூறுவீர்கள், போராட்டம் மூளும். ஆனால் இன்னும் சற்று சிந்தித்தால் மற்றொன்றும் விளங்கும். போராட்டம் மூளும் நேரத்தில் அங்கு நிலவும் அன்பானது
விலகிச் சென்று விடுகிறது. அதன் பிறகு அங்கு ஆணவம் தோன்றும், அகங்காரம் தோன்றும், குரோதம் தோன்றும், ஆனால் அன்பு தோன்றாது. அங்கு அன்பு விளையாது. ஏனெனில் அன்பு தழைத்தோங்கும் இடத்தில் சண்டை, சூழ்ச்சி, இன்னலை விளைவிக்கும் போராட்டங்கள் அடியோடு அழிந்துவிடும். அப்படிப்பட்ட அன்பானது அகண்டு அகிலமெங்கும் வியாபித்து மனிதரில் மட்டுமல்லாது ஹிருதயத்தையுடைய அகிலத்தின் அனைத்து ஜீவராசிகளிலும் ஆட்கொள்ள நேருமாயின் குரோதமும் போராட்டமும் தோன்ற இயலுமா? சாத்தியமல்ல. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் இரக்க பாவம் எனும் அன்பை வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பின் பாவம் அகிலம் எங்கும் பரவினால் அது கருணாசாகரமாகிறது. கருணை அதாவது அனைத்தையும் அன்பால் வெல்வது. அன்பினை கொண்டு அடுத்தவரை வென்று விட்டால் விரோதம் குரோதம் அங்கு அழிக்கப்படுகிறது. உண்மையில் கருணை என்பதே அனைத்து தர்மத்திற்கும் ஆதாரம். தர்மம் விருட்சமானால் கருணையானது அதன் மூலமாகிறது, அதன் விதையாகிறது. ஆனால் மனிதர்கள் தர்மத்தின் மூலத்தை மறக்கும் வேளையும் பூமியில் தோன்றுகிறது. சில நியமங்கள் வழக்கங்களை இறுக்கமாக பிடித்து அன்பெனும் கருணையை அடியோடு மறக்கின்றார்கள். அப்போது குரோதம் அகிலத்தில் நிறைந்து விடுகிறது, பேராசை தோன்றுகிறது, சூழ்ச்சி விரோதம் ஆணவம் உருவாகிறது. இவை அனைத்தும் அதர்ம லட்சணங்கள். அவ்வேளைதனில் பகவான் புவியில் அவதாரம் எடுக்கும் தருணம் வருகிறது. உண்மையான ஞானத்தை அவரே வழங்குவார். தமது வழக்கத்தை தர்மம் என சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். வேறு சிலரோ அதர்ம அடையாளங்களான குரோதம் விரோதம் அகங்காரம் போன்றவற்றால் ஆட்கொள்ளப்பட்டு தர்மத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் பிறரிடத்தில் அன்பு செலுத்துவதில்லை, அன்பை கொண்டு அடுத்தவரை வெல்ல எவரும் முயற்சிப்பதும் இல்லை, அகிலத்தில் கருணையும் இல்லை. இக்காரணம் கொண்டே நான் இவ்வகிலத்தில் அவதரித்தேன். பரித்ராணாய சாதுனாம் அப்பாவிகளுக்கு முக்தி அளிப்பதற்காக, விநாசாய சதுஷ்கிருதாம் தவறான வழியில் நடப்போரை வேரோடு சாய்ப்பதற்காக, தர்ம சன்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தினை ஸ்தாபிப்பதற்காக, நான் வாசுதேவ கிருஷ்ணன் பிரவேசித்து நல்லருள் புரிவேன்.